குடும்ப பிரச்சனையில் 3 வயது மகனை ஏரியில் வீசிவிட்டு சென்ற கொடூர தந்தையை போலீசார் தேடி வருகின்றனர். ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் தண்ணீரில் தத்தளித்த சிறுவனை மீட்டுள்ளனர். மகனை கொலை செய்ய முயன்ற தந்தை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? சென்னை தாம்பரம் மதுரவாயில் புறவழிச்சாலையில் போரூர் ஏரியின் மேலே மேம்பாலம் உள்ளது. இந்த பாலத்தில் உள்ள சாலையில் இருசக்கர வாகனத்தில் சிறுவனுடன் வந்து நின்ற நபர் ஒருவர் திடீர் என்று சிறுவனை தூக்கி போரூர் ஏரிக்குள் வீசிவிட்டு வாகனத்தில் வேகமாக சென்று விட்டார். இதனை அங்கு ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நபர்கள் பார்த்துவிட்டு உடனடியாக நீந்தி சென்று ஏரியில் வீசப்பட்ட சிறுவனை உயிருடன் மீட்டனர். மிகவும் பதற்றத்துடன் இருந்த அந்த சிறுவனை அவர்கள் ஆசுவாசப்படுத்தி போரூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் ஏரியில் குழந்தையை வீசிவிட்டு சென்றது தலைமை செயலக காலனியை சேர்ந்த மோகன்ராஜ் என்பது தெரியவந்தது. மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மனைவியை வீட்டில் வைத்து கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு 3 வயது மகன் தர்சனை தூக்கி வந்து ஏரியில் வீசி சென்று இருப்பது தெரியவந்தது. சிறுவனை மீட்ட போரூர் போலீசார் அயனாவரம் போலீசாரிடம் ஒப்படைக்க அவர்கள் சிறுவனின் தாயாரை கண்டுபிடித்து அவரிடம் ஒப்படைத்தனர். மனைவியுடன் ஏற்பட்ட கோபத்தில் மகனை ஏரியில் வீசி சென்ற கொடூர தந்தை தலைமறைவாக உள்ளார். அவரை கண்டுபிடித்து நன்றாக கவனிப்பதற்கு போலீசார் காத்திருக்கின்றனர்.